தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழி 100,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மார்ச் 22 தூத்துக்குடியில் இருந்து தனது பிரச்சார பயணத்தை தொடங்க உள்ளதாக அறிவித்தார். இந்தி சமஸ்கிருத மொழிகளை திணித்து திராவிட இயக்கத்தினுடைய குறிக்கோளுக்கு நேர் எதிராக செயல்படுகிற நரேந்திர மோடியினுடைய அரசு அகற்றப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்துத்வ சக்திகளின் பிரதிநிதித்துவமாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணி வெற்றி பெறாது, வெற்றி பெறக்கூடாது. இங்கே தமிழ்நாட்டில் அருமை தங்கை கனிமொழி அவர்கள் ஒரு சிறந்த கவிஞர், நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தமிழகத்தின் உரிமைகளுக்காக இந்தியா பூராவிலும் ஒடுக்கப்பட்டவர்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெருமை சேர்த்த அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். 100,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். நான் என்னுடைய பிரச்சாரத்தை 22 தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தான் நான் தொடங்குகிறேன். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி, திமுகவில் தொடர்ந்து பணியாற்றி வந்தவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், வாரிசு என்பதால் வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டியதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி தொகுதியில் நீங்கள் போட்டியிட போறீங்க, உங்களுக்கு எதிராக அழகிரி அவர்களது மகன் துரை அழகிரி அவர்கள் வந்து போட்டியிட போவதா வந்து ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது வந்து உங்களுடைய கற்பனையாகவும் ஆசையாகவும் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு அது உண்மை இல்லை. அழகிரி அவர்கள் அதுல வந்து நேற்று இரவு வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னங்க வேற ஏதாவது இருக்கா? திமுக வேட்பாளர் பட்டியல வாரிசுகளுக்கு அதிகமா வாய்ப்பு தொடர்ந்து வந்து இயக்கத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் வந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கே தவிர, புதிதாக வந்து வெளியிலிருந்து யாரையும் கொண்டு வந்து அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவே இல்லை. அதனால் வாரிசு என்ற ஒரே காரணத்துக்காக வந்து வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.